ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் டாம் ஜெரி கப்புள்ஸ். எதுக்கு இந்த வீடியோனா எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க டாமை பிராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா செமஸ்டர் ரிசல்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துச்சு, அதில் நான் அரியர் விஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிராங்க் பண்ண போகிறேன். அவனை நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், பெட்ரோல் எல்லாம் ரொம்ப கத்திட்டே இருந்தான். வருவான், இப்போ பார்ப்போம் அவன் என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். என்ன சண்டை போட்ட போன விஷயத்துல சந்தேகம் என்ன சொல்லு? என்ன போ, இப்போ ஒரு செம் முடிஞ்சது இல்ல? ஆமா, ரிசல்ட் வந்துச்சுடா. பாஸ்டர் என்ன இல்ல, ஒரு பேப்பர்ல அரியர் வச்சிட்டா, அரியர் வச்சிட்டா. இது தெரியுமா? வீட்டுல பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கடா. என்ன சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு? அம்மா வந்துட்டு செம்மையா நினைப்பாங்க. உன்ன பார்த்தல்ல, என்னால தான் இதா இருக்கு. நீ எனக்கு தான் தெரியும், எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் எக்ஸாம் எழுதணும். இப்ப அது நான் ஒரு பொறுப்பு இல்ல, நான் டிஸ்டர்ப் பண்றேன்னா இப்ப நான் உன் கால் பண்ணி பேசி நீ என்ன புத்தி தெனல என்றப்போ யார என்ன சொல்றப்போ யார என்ன தெரியும்? சரி, அடுத்து அரியே பாஸ் பண்ணி அடுத்து இப்ப நம்ம நானா வந்து சொல்லும்படி சொல்லு பாப்போம். பீடி போ, அரியே பாஸ் பண்ணிரலாம். அது பே இப்படி பாஸ் பண்ணிட்டு இப்ப அம்மா என்ன சொல்லு பாப்போம். இப்ப அம்மா சொல்லுவாங்க கிட்ட வந்துட்டு உன்னால தானே என் பொண்ணு பியாய் போச்சு, ஃபீல் ஆயிட்டு என்ன கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ சும்மாவே வந்து போன் தரம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இப்ப ஃபீல் என்ன சொல்ல முடியும்? பீடி போ, வாங்கிட்டேன்னு சொல்லி பெரிய பேத்திர உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப எப்படி போன் பேசு? இப்ப சப்போஸ் அதை காலேஜுக்கு போய் என்ன சொல்லுவேன்? நீ சும்மா என்ன கட்டிட்டு இருப்பேன், ஃபோன் பேசுனா அதான் என்ன பண்றேன்னு தெரியலடா. அவ்வளவுதான், அவன் தான் இது மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது. அவன்தான் எப்படி இந்த போன்ல பேசுறது தெரியலடா. பழைய மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது எப்படி உங்ககிட்ட அம்மா அப்பா போன்ல பேசினா அந்த மாதிரி பேசுறேன்? இப்போ நான் வீடியோ வர பண்ணணும் தெரியும்ல? இப்போ தெரியலடா. சரி, நீ டென்ஷன் ஆகாத, வீடு நம்ம அம்மா கிட்ட பேசிக்கலாம். நான் அரியர் கம்ப்ளீட் பண்ணிட்டே எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஃபோன் பண்ணா பண்ணு, இப்போ சொல்லு பாப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா? இப்போ நீ எங்க போற எங்க எனக்கு தெரியும் பண்ணுங்க எல்லாமே. இப்போ இவ்வளோ எங்களுக்கு ஃபோன் பேசவே இல்லை நீங்கள். இப்போ ஃபோன் பண்ணி எப்படி எங்களுக்கு ஃபோன் பேசுவீங்க நீங்கள்? இப்போ என்னென்னா வீட்டுக்கு தெரியாமல் வாங்கிக்கூடாது. வாங்கி என்ன வாங்கி தரணும்? எங்களுக்கு உங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்களுக்கு ஃபோன் பேசுகிறாங்க. இப்போ வாங்கி கொடுத்து நான் மாட்ட சொல்கிறேன் உட்காந்து. இப்போ எப்படி சொல்லுவாங்க? இப்போ இதை படி நீ அரிய வச்சுட்டு இப்போ எதாவது சொல்லுவாங்க. இப்போ நான் எதுவுமே பண்ணவே இல்லை. உன்ன நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ உங்க அம்மா ஃபோனை கொடுக்க போகிறாங்களா? இதுக்கப்புறம் பேச முடியாதா? இதுக்கப்புறம் நீ எங்கே போகிறேன் எங்கே வர என்ன தெரியும் தெரியாது. இப்போ என்னடா பண்றது கெட்டு போயிட்டாப்போ அப்படி சொல்ல வேணாமா?
நான் நான் பேசிட்டு இருக்கேன். செவிடே எதுக்கு இப்ப கோவப்படுற? எங்க கிளம்பு இதுல குப்பேன் தெரிய கிளம்பு. ஏய் எதுக்கு கோவப்படுறீங்க? இது எதுக்கு குப்பலாம் சொல்றப்போ? என்ன பண்ண சொல்றப்போ? அரே கம்ப்ளீட். ஏய் இப்ப உமா என்ன சொல்ல முடியும் பா? ஏய் கம்மூர் வந்து டேக்ஸில பீடிக்கு அப்ப நீங்க உமா ஃபோன் வாங்கி சொல்லு. கோ எனக்கு ஃபோன் பண்றது இது மணி வெச்சு கேட்டாவில. ஒழுங்கா போய் படி போயிட்டேன்ற. ஒழுங்கா படி. இதெல்லாம் என்ன சொன்னேன் கிட்ட? காலேஜ் போகடா சொன்னேன் கிட்ட. நான் காலேஜ் முக்கியனா நான் படிக்கணும்னு சொன்னே இல்ல கிட்ட நீ. நான் என்ன பண்ண சொல்லி ஓகே போ ஜோதி காலேஜ் போறதுனால விட்டு நான். அப்புறம் என்ன? தாவில. ஏய் சேங்க வா. சும்மா சொன்னடா பிராங்க்டா இது நான் அரியெல்லாம் எல்லாத்துலயுமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டேன் ஆமா பாரு சீசத்துக்கு நியா இந்த பிராங்க் எல்லாத்துலயும் செம்ம பாஸ் நல்ல மார்க் தான் எதுக்கு தாளாமல் பேசிட்டு இருக்க அரிய பிராங்க் பிராங்க் இது ரோட்ல நாம இந்த லொகேஷன் கொண்டு போய் கேட்போம் ஏன்னு ரொம்ப வெறி பேச்சு பார்த்து சத்தியமா சொல்றேன் நான் தான் உனக்கு அச்சனை டென்ஷன் ஆகுது.